நல்வினை உள்ளவர்கள் யார் என்று ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் அவன் காட்டுகின்ற பாதை பின்பற்றி ஜென்மத்தை கடைச்சிட்டு கொள்ளவன் நினைப்பவர்கள் மிக்க புண்ணியவான்கள் தான் நல்வினை உள்ளவர்கள் அர்த்தம் ஏதோ அது ஒரு சரி சாந்த போறோம் வந்தோம் பேசணும் போனோம் அப்படின்னு இருக்கலாமல் எப்படியாவது ஜென்மத்தை கடைச்சிட்டு கொள்ளவனுங்கிற உணர்ச்சி உண்மை ஆன்மீகவாதிகள் புண்ணியவான்களுக்கு தான் உண்டும் அல்லது பாடுபட்டவர்கள் கிடைக்கும் ஆக அதுக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் விடாது தலைவன் முன்னே சொல்லியிருக்கிறேன் ஆன்மீக உண்மை ஆன்மீகம் என்பது ஒரு கடினமில்லை கடினமில்லாத ஒன்று போகும்போதே அகத்தீசான் நந்தீசான்னு சொல்லிட்டே போகலாம் ரோ சாலையில் போகும்போதே என்னை அவ்வளோ அருள் செய்வானா அது அவனுக்கு என்ன வேலை இந்த உலகத்தை எந்த மூலையில் யார் கூப்பிட்டாலும் சரி ரோட்டில் போனால் ரோட்டில் போகும்போது கூப்பிட்டாலும் சரி சாப்பிட போது கூப்பிட்டாலும் சரி குளிக்க போது கூப்பிட்டாலும் சரி பெண் உறவு கொல்லும் போது கூப்பிட்டாலும் சரி அவன் வாழை எப் கூப்பிட்டா போதும் பகத்தீஷான்னு சொன்னாலும் சரி இது மாணிக்கவாசன் சொன்னாலும் சரி ராமணீசன் அப்போவே அந்த பின்னாடியே வருவான் ஏன்னா உலகம் போகிறவன் நொடியில் வர்றவன் அப்போ என்ன செய்வோம் நாம் உண்மை ஆன்மீகத்தை அறிய வேணும் அதுக்கு கால் ரொம்ப கடினம் இல்லை நாங்களாம் அப்படி ரோட்டில் கிட்டத்தட்ட 15-13 வயசில் அப்படி போகும்போது அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரான்னு போய்கிட்டே இருப்போம் அந்த அந்த ரோடு திரும்புகிற மட்டும் அதுக்கப்புறம் போகும்போது ரோடு சாலையில் போகும்போது மாற்றப்படும் இப்போ இந்த பூஜையும் ஏற்றுக்கொள்கிறான் தெருவில் போகும்போது சாப்பிடும்போது குளிக்கும்போது பல் விளக்கும்போது பெண்ணுறவு குளங்காலத்தில் பேசும்போது நடக்கும்போது தூங்கும்போது அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரான அந்த பூஜை போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கோடி முறை ஓம் அகத்தீசாய் அதன் ஆசான் அகத்தீஸ்வர நாமத்தை சொல்லிவிட்டால் அவன் ஞானியாகிறான் இப்போ நாம மிகு ஞாபகம் மிகுதி ஆகாக எண்ணிக்கை மிகுதி ஆகாக முன் செய்த பாவங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும் முன் செய்த பாவங்கள் குறையும் முன் செய்த பாவங்கள் குறைந்தாலே நோய் இருக்காது முன் செய்த பாவங்கள் குறைந்தால் வறுமை இருக்காது முன் செய்த பாவங்கள் இருந்தால் பகை உணர்ச்சி இருக்காது முன் செய்த பாவங்கள் இருந்தால் மெய் உணர்வு வரும் முன் செய்த பாவங்கள் இருந்தால் கோப உணர்ச்சி இருக்காது முன் செய்த பாவங்கள் நீங்கினால் சாந்தம் உண்டாகும் முன் செய்த பாவனிகள்னால் நல்ல சுற்றம் அமையண்ணா சுற்றம் தலார் முன் செய்த பாவம் நல்வனை மிகுந்தால் முன் செய்த பாவனினால் சிறப்பறி உண்டாகும் சாந்தம் உண்டாகும் தன்னடக்கம் உண்டாகும் பிற அனுசரித்து செல்கின்ற பக்குவம் உண்டாகும் மனம் விட்டு பேசுவார் நட்பை பெருக்கிக் கொள்வார் அப்போ நல்வினை பெருகியது முன் செய்த பாவம் நீங்கள் சாந்தம் கருணை செல்வம் பெருக்கும் உடல் ஆரோக்கியம் இருக்கும் மன சாந்தம் இருக்கும் நல்ல பண்புள்ள புத்திரபாய்க்கு உண்டாகும் நோய் மனைவிக்கு நோய் இருக்காது கடன் பிரச்சனை இருக்காது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை முன் செய்த பாவம் தீர்ந்தால் புண்ணியம் முன் செய்த பாவம் நீங்க நீங்க எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லா பிரச்சனை தீரும் எல்லா பிரச்சனையும் புண்ணியம் பெருகும் புண்ணியம் பெருகினவுடனே புண்ணியம் பெருகினால் நல்ல பண்புள்ள மக்கள் நட்பு கிடைக்கும் நல்ல பண்புள்ள மக்கள் இப்போ பண்புள்ள மக்கள் நட்பு இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க